நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து நாளை நவம்பர் 20 தமிழகம் மற்றும் புதுவையின் கடலோர பகுதிகளில் நிலை கொள்ளக்கூடும். இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கு ஓரளவிற்கு வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் இன்று மாலை முதல் கடலோர தமிழகம் மற்றும் புதுவையின் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய துவங்கும். படிப்படியாக நாளை மற்றும் மறுநாள் உள் மாவட்டங்களில் மழை பெய்ய துவங்கும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் கடலூர், நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்கள் நவம்பர் 20 மற்றும் 21 தேதிகளில் தமிழக கடற்கரை பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் ஓரிரு முறை லேசான மழை பெய்யக்கூடும். 20 மற்றும் 21 தேதிகளில் இடையிலி விட்டு சில முறை மிதமான மழை பெய்யக்கூடும். ஃபர்ஸ்ட்டு கோஸ்டலில் ஆரம்பிக்கும், அது கடலோர பகுதியில் ஆரம்பித்து படிப்படியாக உள் பகுதியில் போகும். மண்டலம்ன்றது வந்து சைக்ளோனுக்கு முந்தின டிப்ரெஷன் வந்து டீப் டிப்ரெஷன் மண்டல.